வடிவேல் வை வைத்து படம் எடுக்க தயாரான கௌதம் மேனன் வடிவேலு நடிப்பில் ஒரு முழுநீள காமெடி படம் இயக்க வேண்டும் என்பது தனது நீண்ட கால திட்டம் என கௌதம் மேனன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூறியிருக்காரு. சிம்பு நடிப்பில் உருவாகி வரும் வெந்து தனிந்தது காடு என்ற திரைப்படம் இயக்கி முடித்துள்ள கௌதம் மேனன் விக்ரம் நடித்துள்ள துருவ நட்சத்திரம், வருண் நடித்துள்ள ஜோஷ்வா இமை போல் காக்க ஆகிய படங்களையும் இயக்கி முடித்திருக்காரு. இந்த மூன்று படங்களும் அடுத்தடுத்து வெளியாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்ததாக வடிவேலுவை வைத்து ஒரு முழுநீள காமெடி படம் இயக்க வேண்டும் என்ற திட்டம் தன்னிடம் உள்ளதாகவும் அதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் ஸ்கிரிப்ட் பணிகள் முடிந்ததும் வடிவேலுவை தொடர்பு கொள்ள இருப்பதாகவும் கௌதம் மேனன் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்காரு. கௌதம் மேனன் இயக்கத்தில் இதுவரை முழுக்க முழுநீள ரொமான்ஸ் படம், முழுநீள ஆக்ஷன் படம், முழுநீள த்ரில் படங்கள் பார்த்துள்ளோம். முதல் முறையாக அவரிடமிருந்து ஒரு முழுநீள காமெடி படம் உருவானால் அது எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ரசிகர்கள் மிகவும் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் பாடிய பீஸ்ட் இரண்டாவது சிங்கிள் ரசிகர்களுக்கு அடுத்த சர்ப்ரைஸ். விஜய் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பீஸ்ட் படத்தின் முதல் பாடலான அரபி குத்து பாடல் வெளியாக இருக்கு. தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக முடிசோட மன்னனாக ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் தளபதி விஜய். இவருடைய நடிப்பில் வரும் படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபீஸில் இடம்பெறும். கடைசியாக இவர் நடிப்பில் வெளிவந்த மாஸ்டர் படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் அதிக வசூலையும் பெற்றிருந்தது. மாஸ்டர் படத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் தற்போது பீஸ்ட் என்ற படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. தளபதி விஜய் நடித்துள்ள பீஸ்ட் படம் விரைவில் திரைக்கு வர இருக்கு. நெல்சன் இயக்கிய இந்த படத்திற்கு அனிருத் இசை அமைத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. இதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு பீஸ்ட் படத்திலிருந்து அரபி குத்து எனும் பாடல் காதலர் தினத்தை முன்னிட்டு வெளியாகி இருக்கு. இதனை ஒரு வித்தியாசமான ப்ரோமோவின் மூலம் படக்குழு அறிவித்திருந்தாங்க. மேலும் சிவகார்த்திகேயன் இந்த பாடலை எழுதியுள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. தற்போது அரபி குத்து பாடல் வெளியானது. அசத்தலான இசையில் உருவாகியுள்ள இந்த பாடல் ரசிகர்களின் அமோக வரவேற்பையும் பெற்றுகிட்டு இருக்கு. மேலும் இதில் விஜய் மற்றும் பூஜா ஹெக்டேவின் நடனம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று இந்த பாடலை பார்க்கும்பொழுதே ரசிகர்கள் கணித்தனர். அனிருத் மற்றும் ஜொனிதா இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் விஜய் தான் நடிக்கும் படங்களில் ஒரு பாடலை பாடுவது வழக்கமாக வைத்திருக்காரு. எனவே பீஸ்ட் படத்திலும் அவர் ஒரு பாடலை பாடியிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. அதையடுத்து அரபி குத்து பாடலை விஜய் ஏன் பாடவில்லை என்று ஒரு தகவல் இணையத்தில் பரவுகிட்டு. மாஸ்டர் படத்தில் குட்டி ஸ்டோரி பாடலை போல பீஸ்ட் படத்திலும் ஒரு பாடல் அமைக்கப்பட்டிருக்காம். அதில் விஜய் மட்டும்தான் பாடப்போகிறாராம். அதன் காரணமாகத்தான் பீஸ்ட் படத்தில் இடம்பெற்ற அரபி குத்து டூயட் பாடலை விஜய் பாடவில்லை என்ற தகவல் வந்திருக்கு. எனவே இந்த படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியாகும் பொழுதுதான் உண்மை நிலவரம் என்ன என்பது தெரிய வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே அனிருத் அவர்கள் தன்னுடைய பாடல்களை ரீமேக் செய்து வெளியிடுவதில் கை தேர்ந்தவர். அதே போல சமீப காலமாக நடிகர்கள் நடித்த படங்களின் பாடல்கள் ரீமேக் செய்து வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு சிலர் விமர்சித்து வந்தாலும் அந்த பாடல்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுகிட்டு இருக்கு.